ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டிடிஜி பசங்க சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா, ஒரு ரேங்க் புஷ் மேட்ச் தான். ஆனால் எவ்வளவு பாடுபட்டோம் அப்படிங்கிறது மேலே பிங்கை பார்த்துக்குங்க. 999+ என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறேன், டிக் ஃபைபர் 20 Mbps அன்லிமிட்டெட் வச்சுருக்கிறேன். எந்த அளவுக்கு பக்காவாக சிக்னல் கிடைக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு தடவை வெளியில் வந்துருச்சு, திரும்ப ரீகனெக்ட் ஆகி ஆனால் உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் தான் பங்கமாக வாங்குவேன் அடி எல்லாருக்கிட்டையும். ஓகே, போதும், கீழே விளாண்டா விளாண்டா கட் பண்ணி கீழே புதுக்கி போட்டு கீழே விளாண்டா. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், கன் எனக்கு பிக்கப் ஆகலை, அதனால் போயிட்டேன். இந்த இடத்துல வரும்போது கன்று கைக்கு வந்துருச்சு. நம்ம கோப்லே ரெக்கோ ஓடிக்கிட்டு இருக்காரு பாருங்கள். மூணாம் நம்பர் யார், யான். யான் பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்காரு. எனக்கும் டவர் கிடைக்கலங்க, நீங்கள் எங்கேயாவது ஓடி போய் போயிடுச்சிங்கன்ட்டாரு. பார்த்தீங்களா, இதுதான் லேட்டன்சி. நம்ம ஒரு இடத்துல ஒன்று பிக்கப் பண்ணுவோம், ஆனால் அது அந்த இடத்துல பிக் ஆகாது. கொஞ்சம் தூரம் வந்துட்டோன்னா ஆனால் அது பிக் ஆகிருக்கும், அது அப்புறம் லேட்டாக தான் நமக்கு காமிக்கும். இந்த வெஸ்ட்டை எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு. போயிட்டு வா, போயிட்டு வா, திரும்பியும் போயிட்டு வா, செட்டாவில் போயிட்டு வா. எது நோ பிக்கப், நோ நோ. அதுக்குள்ளே எங்களால் நாக் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் மாடெல்லாம் போட்டு திரும்பி ஆன் பண்ணுவேன், ஆனால் எதுவும் கை கொடுக்கல. இருந்தாலும் ஒரு கில் அடிச்சிட்டோம் அந்த மேட்சில், ஒரே ஒரு கில். கில் அடித்த விஷயமே எனக்கு தெரியாது, சேஃப் ஜோன்லேருந்து கில் அடிச்சிருக்கேன். அதையும் ஏன் தான் சொன்னார், ஏன்னா அவர் எனக்கு முன்னாடியே நாக் ஆகிட்டார். இந்த கண்டிஷன்லேயும் நான் என்னுடைய டீம்மேட்ஸை வந்து ரிவைவ் பண்ண போகிறேன். ரிவைவ் கார்டு, இந்த ரிவைவ் கார்டு வந்து நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக நீங்கள் ரிவைவ் கார்டு வாங்கிட்டு அந்த ரிவைவ் கார்டை வந்து திரும்ப இந்த இடத்துல வந்து தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ யாரோ ஒருத்தவங்க ரிவைவ் ஆகிட்டாங்க. யார், எனக்கு நேராக மேலே யான் தான் பறந்துட்டுருக்கா அப்படி. ஓகே, ஓடு ஓடு ஓடு. ஐயோ, ஃபோர் ஸ்கோப்லாம் கிடக்கு, லேண்ட்மைன்லாம் கிடக்கு, ஒன்றுமே எடுக்க மாட்டேங்கிறான் ஆள். எடுடா, எடுக்கவே மாட்டான். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது டிக் ஃபைபர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, டிக் ஃபைபர் உங்களுக்கு நல்லா கிடைக்குதுன்னா அது ஏதாவது செட்டிங்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், சக்ஸஸ் ஆகிருந்தால் வீடியோ போட்டிருப்பேன், சக்ஸஸ் ஆகலை. அதனால் வேஸ்ட் ஆஃப் டைம். நெட்ஒர்க் வந்து பிஎஸ்என்எல்க்கு மாறலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அது அதுவும் இதே மாதிரி இருக்குமா என்னன்னு தெரில. இன்னும் ஒரே ஒரு மாதம் இதை வந்து ரீசார்ஜ் பண்ணி பார்ப்போம். 100 Mbps ஸ்பீடுக்கு இது பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா, எங்களுக்கு 100 Mbps ஸ்பீடு இங்கே எலிஜிபிலிட்டி இல்லை. இந்த ஏரியாவில் 50 Mbps தான் இருக்குது. செக் பண்ணி பார்ப்போம், ஆனால் செக் பண்ணி பார்த்துட்டு அப்பயும் நமக்கு இதே மாதிரி தான் சிக்னல் கிடைக்கிது அப்படின்னா நெட்ஒர்க் மாறுவோம். ஒரு பேகுக்கு எவ்வளோ நேரம்டா வந்து உட்காடுறேன், அந்த பேகை தான் கொடுங்களாண்டா, இம்மா பாடுபடுறேன். நோ நோ, போதும் போ, பேக் வேணாம், ஒன்றும் வேணாம், ஓடி போயிடு. இப்போ இந்த லெவல் 1 பேக்கிட்ட போய் உட்காந்தேன், அதுவும் அது கிடைக்குதா, அதுவும் கிடைக்கல. இப்போ வைஃபை ஆஃப் பண்ணிட்டேன், மொபைல் டேட்டா விளையாடி பார்க்குறேன். நானும் என்னால் முடிஞ்ச எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், கொஞ்சம் சிரமம் தான். நீ ஓடிடுறா, ஒன்றுமே எடுக்க முடியல. ஐ, லெவல் 2 பேக் எடுத்துட்டான், லெவல் 2 பேக் எடுத்துட்டேன். குலோவால் குலவால் பிக்கப் ஆகல. சரி, அடுத்த குலவால் அங்கேட்ட கிடக்க போகிற, அதுக்கு போக, அது அது பிக்கப் ஆகுதான்னு பார்க்கும். வைஃபை திரும்பி ஆன் பண்ணிட்டேன். உடனே இப்போ பிங்க் வந்து அடி மாறும், மாறலையா, 999 தான் இருக்கா, மாறவே மாட்டேங்குது. அவன் நெட்ஒர்க்கை மொபைல் டேட்டா மாற்றி பார்த்துட்டேன். ஆக்சுவலாக எங்கள் ஏரியாவில் வந்து மொபைல் டேட்டாவுக்கு சிக்னல் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால தான் ஃபைபர் யூஸ் பண்ணி ஆடுறேன்.
கனெக்ட் ஆகிருக்கு ஆனால் ஒர்க் ஆகலை. வெளியில் வந்துடுச்சா? டேய் ஸ்க்ரோல் பண்ணி மேலே தூக்கு. ஐயோ வெளியில் வந்துருச்சே, திரும்பியும் உள்ளே எப்போ போகும்னு தெரியலையே. உள்ளே போய்டு, உள்ளே போய்டு, உள்ளே போய்டு. போக மாட்டேங்குதே. ஆ வந்துச்சு. எதாவது பிக்கப் பண்ணியிருக்கா? பிக்கப் பண்ணல. இதையும் பிக்கப் பண்ணல. அங்கேருந்து குலோவால் பிக்கப் ஆஹா, அதுவும் பிக்கப் ஆகல. லெவல் டூ பேக் இருக்குன்னு எடுத்துருந்தான், திரும்பி லெவல் ஒன்று ஆகிடுச்சு. அது எல்லோரும் செத்து போயிட்டாங்களா? யான் ஒரு ரிவைவு. ஏன்டா உன் ஃப்ரெண்டு ரெண்டு பேரையும் ரிவைவ் பண்ணலன்னு கேட்காதீங்க. உங்கள் லெஃப்ட் சைடில் நேம் போட பாருங்கள், ரெண்டு பேருக்குமே வந்து சிக்னல் இல்லை, அவங்களுக்கு நெட்ஒர்க் கட் ஆகிருக்கு. ரிவைவ் பண்ணுறது வேஸ்ட்டு, அதனால தான் ரிவைவ் பண்ணலாம். ரிவைவ் கார்டு இருந்தால் அடுத்து நமக்குள்ளே யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு மாற்றிக்கலான்னு விட்டுட்டேன். நம்மளால் மின்னல் வேகத்தில் நம்மளை க்ராஸ் பண்ணி போகிறாரு. ஏய் எனக்கு பிங்கு வந்துருச்சு, 141 கிடைக்குது. சொல்லி வாய முடியல, 300 போயிடுச்சு. 78 66. மறுபடியும் 999+ இதே சேம். இதுதான் ரேங்க் புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் சேஞ்ச் ஆன உடனே ட்ரை பண்ணோம். அன்றைக்கும் நடந்தது. முக்கி முக்கி பார்த்துட்டு வேணாம் போதும், நம்ம வந்து டெய்லி விளாண்டே வந்து ரேங்க் புஷ் பண்ணிக்கலாம்னு விட்டாச்சு. ஓகே தூக்கி போடு. எத்தனை குலோவால் இருக்குது? 2 குலோவால். 2 குலோவால் வச்சு விளாண்டாலே பெரிய விஷயந்தான். கிடைக்கிற சிக்னலுக்கு அதுவே பெருசு. போதும் போ, கண்ணை மாற்று. இந்த கண்ணை மாறிச்சு. அப்பாடா இந்த டைமாவது நமக்கு சிக்னல் கிடைச்சதா? கண்ணை மாற்றத்துக்காது. எங்கே இருக்கா யான்? யான் பறந்து போங்க சும்மா, அப்போ தான் எனிமியை உடனே நம்ம போய் பார்க்க முடியும். போகணும், திரும்பி போகலாம். போட்டு நம்மளால் எனிமியை பார்த்துட்டாரு. என் மேலேருந்து பறந்து போகிறாரு, எப்படி போகிறாருன்னு தெரில. வச்சுக்கிறமா, பேக்லேருந்து ஒன்று அன்லோட் பண்ணிட்டேன். ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் பாடுபடுறோம்? குலோவால் போட 2 குலோவாலும் ஓடுது. இப்போ எப்படி முடிச்சுருவாங்க? மட்டும் இல்லை, வச்சு செஞ்சிருவாங்க. லேண்ட் மைன் எடுத்துகிட்டு போவோம் பாருங்கள். லேண்ட் மைன் பிளேஸ் பண்ணிட்டேன், ஆனால் லேண்ட் மைன் வந்து ஒர்க் ஆகலை, எதுவுமே ஆகலை. இப்போ பாருங்கள், நான் வெளியில் போயிட்டுருப்பேன், எனக்கு வந்து லைஃப் குறைய ஆரம்பிக்கும். நான் சேஃப் ஜோனில் இருக்கிற மாதிரி. ஓகே, என் டக்குன்னு சடனாக குறைஞ்சிச்சு பாருங்கள். அங்கேயே லேண்ட் மைன் பிளேஸ் ஆகிருக்கு பாருங்க, இப்போ கிரானைட்டுக்கு மாறிடுச்சு. ஓகே, எதையுமே பிக்கப் பண்ண மாட்டேங்குது. ஓடிட்டு இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு. அவ்வளோதான், இந்த 1 கில் மட்டும்தான். இப்போ நேராக போவேன், ஒரு தலைவர் ஒரு ஆள் நம்மளை பார்ப்பார், பார்த்த உடனே மண்டையிலே பொழிச்சின்னு சாத்திட்டு போய்டுவோம். அப்படி சின்ன பயபுள்ளியெல்லாம் இங்கே வந்து என்ன உட்காந்து கிடக்குறீங்க அப்படின்னு. ஏறக்குறைய ஒரு 14 நிமிஷம் விளாண்டோம். 14 நிமிஷமும் சிக்னல் இல்லாமலே விளாண்டாச்சு. இந்த இடத்துல தான் இந்த ரணக்களத்துலையும் ஒரு ஹெட்ஷாட் ஓடும். முற்றுக்கு தலைவர் கிளம்பிட்டாரு, ஆனால் இன்னும் நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன். பாய்.
ஓகே கைஸ், நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேட்சில் பார்ப்போம்.